வணக்கம் நண்பர்களே, ஜனாசன் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள இன்னைக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோசி ஹவுஸ். எல்லாருக்கும் ஹவுஸ் தெரியும், கோஸ்ட் ஹவுஸ் கூட தெரியும். நிறைய பேருக்கு தெரியாத ஹவுஸ் தான் கோசி ஹவுஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கோசி ஹவுஸ்னா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கோசி ஹவுஸ் அப்படின்னா வெது வெதுப்பான ஓய்வு அமைதிக்காக இன்பமும் நலமும் வாய்ந்த ஒரு வீடு தான் கோசி ஹவுஸ். வசதியானவையாகவும் எளிதானதாகவும் உள்ள வீடு மன நிறைவையும் பாதுகாப்பையும் உறுதியான எளிமை மிகுந்த இல்லத்தின் பெயர் தான் கோசி ஹவுஸ். கோசி ஹவுஸ் பனிப்பிரதேசங்களையும் குளிர் பிரதேசங்களையும் குளிர் அதிகம் உள்ள இடங்கள்லையும் கட்டப்படக்கூடிய ஒரு கட்டிடம். பெரும்பாலும் மர வீடுகளாகத்தான் கோசி ஹவுஸ் கட்டப்படுது. வெயிலுக்கும் குளிருக்கும் மரப்பலகைகள் ஏற்றவை என்பதால் முக்கியமாக அறைகளுக்கு உள்ள தரைத்தளம் மரப்பலகையாகவே இருக்கும். கோசி ஹவுஸில் மெயினாக பார்க்குறது வார்ம் ரூம். அதிகப்படியான குளிரில் இருந்து பாதுகாக்க நெருப்பு மூட்டி அதை சுற்றி நம்ம அமர்ந்து உட்காந்து நெருப்பு காயறது பேர் தான் வார்ம் ரூம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் சினிமாவில் பார்த்துருப்போம், பெட்ரூமில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் கோசி ஹவுஸில் வண்ண விளக்குகளுக்கு பதிலாக வண்ண கலர் கேண்டில் ஏற்றி வச்சுருப்பாங்க. ரூம் அழகுப்படுத்தியிருப்பாங்க. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் விளக்குகள் ஏற்றுறதுனால அந்த அறையும் வெகுவாக வெது வெதுப்பாக இருக்கும். ரூமுக்கு உள்ள ஃபெதர் ஸ்பாஞ்சால் ஆன கார்பெட், சோஃபா, கட்டில், மெத்தை இது போல் இருக்கனால ரூமுக்கு உள்ள எங்கேயுமே குளிர்ச்சித்தன்மையே இருக்காது. லேசான வெதுவுக்கு மட்டும்தான் இருக்கும். ரூமுக்குள்ள நம்முடைய நேரப்போக்குக்காக கேரம் போர்டு, செஸ் போர்டு இது போல விளையாட்டு அரங்குகள் இருக்கும். அதே சமயம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு புத்தகங்களும் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தாலும் அங்கே கண்டிப்பாக புத்தகங்கள் இருக்கும். ஏன்னா இந்த வெதுவெதுப்பான சூழ்நிலையும் வெளியில் குளிர்ச்சியான சூழ்நிலையும் நிலவுவதுனால மனசு முழுக்க அமைதி இருக்கும். புத்தகங்களை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் நமக்குள்ளே தானாகவே உருவாகும்.